ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு தமிழ் பணியாற்றக்கூடிய தமிழ் புலமை மிக்க கிறிஸ்தவர்களை பற்றிய சில வினாவிடை தொகுப்புகளைத்தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ், பிடிஎஃப், பிரிண்ட் மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து 6 to 7 வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும், 7 to 8 வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வச்சுட்டுருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 999-4947-936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. மிகவும் கம்மியான கட்டணத்தில், குறைந்த கட்டணத்தில் வைக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்தோணி குட்டி அண்ணாவியார், இவர் யாருன்னா திருநெல்வேலி ஜில்லா மணப்பாறையில் பிறந்தவர். அந்தோணி குட்டி அண்ணாவியார் திருநெல்வேலி ஜில்லா மணப்பாறையில் பிறந்தவர். பேர் பெற்ற வீரமாமுனிவரின் காலத்தில் இருந்தவர். பேர் பெற்ற வீரமாமுனிவரனுடைய காலத்தில் இருந்தவர் தான் அந்தோணி குட்டி அண்ணாவியார். சிறந்த தமிழ் புலவர், இயேசுநாதர் மீது பல பாடல்களை பாடியிருக்கார். இந்த பாடல்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி யாழ்ப்பாணத்தில் அச்சிடப்பட்டிருக்கு. இந்த அந்தோணி குட்டி அண்ணாவியாரனுடைய பாடல்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி யாழ்ப்பாணத்தில் அச்சிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹரிகிருஷ்ண பிள்ளை, இவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கரையிருப்பு என்னும் ஊரில் பிறந்தவர் தான் ஹரிகிருஷ்ண பிள்ளை. மகாவித்வான் இராமானுஜ கவிராயரிடம் கல்வி கற்றவர். சாயர் கல்வி சாலையிலும் சர்ச் மிஷன் கல்லூரியிலும் தமிழாசிரியராக இருந்தவர் தான் ஹரிகிருஷ்ண பிள்ளை. சிறந்த கல்விமான், இவர் இயற்றியதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரச்சன்ய யாத்ரீகம் என்னும் காவிய நூல். இந்த ஹரிகிருஷ்ண பிள்ளை இயற்றியது ரச்சன்ய யாத்ரீகம் என்னும் காவிய நூல். அடுத்ததாக தமிழ் புலமை மிக்க கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்க போகிறது இன்பக்கவி. திருநெல்வேலியில் உள்ள மணப்பாறை என்னும் ஊரை சேர்ந்தவர் தான் இன்பக்கவி. எட்டயபுரம் சமஸ்தானத்திலும் தஞ்சை சரபோஜிராஜா சமஸ்தானத்திலும் நன்கு மதிக்கப்பட்டவர் தான் இந்த இன்பக்கவி. யாழ்ப்பாணத்தில் கச்சேரி முதலியாராயிருந்த முத்துகிருஷ்ணா என்பவர் மேல் குறவஞ்சி நாடகம் இயற்றியிருக்கிறாரு இந்த இன்பக்கவி. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கச்சேரி முதலியாராயிருந்த முத்துகிருஷ்ண என்பவர் மேலே குறவஞ்சி நாடகம் இயற்றியிருக்காரு இன்பக்கவி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கனகசபை புலவரை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அளவெட்டி என்னும் ஊரை சேர்ந்தவர் தான் அந்த கனகசபை புலவர். தமிழ் மொழியை நன்கு கற்றவர், விரைந்து கவிபாடும் திறமை வாய்ந்தவர், பல தனி கவிகளும் என்ன செஞ்சிருக்காரு, இயற்றியிருக்காரு. தமிழ் மொழியை நன்கு கற்றிருந்தவர், விரைந்து கவிபாடும் திறமை வாய்ந்தவர், பல தனி கவிகளும் என்ன செஞ்சிருக்காரு, பாடியிருக்காரு. அழகர் சாமி மடல், திருவாக்கு புராணம் முதலிய நூல்களும் இயற்றியிருக்காரு கனகசபை புலவர். கனகசபை புலவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், அழகர் சாமி மடல், திருவாக்கு புராணம் முதலிய நூல்களும் என்ன செஞ்சிருக்காரு, கனகசபை புலவர் இயற்றியிருக்காரு. இதுதான் கனகசபை புலவரை பற்றிய குறிப்புகள்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமிழ் புலமை மிக்க நம் நாட்டு கிறிஸ்தவர்களில் குமார குலசிங்க முதலியாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஊர் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தெல்லிப்பளை. தமிழ் ஆங்கிலம் என்னும் ரெண்டு மொழிகளையும் நன்கு கற்றவர் தான் குமார குலசிங்க முதலியார். நியாய சபையில் துவிபாசியாகவும் பின்னர் உயர்தர உத்தியோகத்தராகவும் இருந்தவர் தான் குமார குலசிங்க முதலியார். தமிழில் பல தனி கவிதைகளும் பதி விரதை விலாசம் முதலிய நூல்களும் இயற்றியவர் தான் குமார குலசிங்க முதலியார்.
பதிவிரதை விலாசம் என்ற நூலை இயற்றினவர் யாருன்னு கேட்டால் குமார குலசிங்க முதலியார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்னால்டு சதாசிவம் பிள்ளையத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஊர் யாழ்ப்பாணத்து மானிப்பாய், இவருக்கு ஆர்னால்டுன்னு இன்னொரு பெயர் இருக்குது. தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் வல்லவர் தான் யார், ஆர்னால்டு சதாசிவம் பிள்ளை. யாழ்ப்பாண கல்லூரியில் தமிழ் புலவராக இருந்தவர். உதயதாரகை என்னும் ஆங்கில தமிழ் பத்திரிகையின் ஆசிரியராக பல ஆண்டுகள் இருந்தவர் தான் இந்த சதாசிவம் பிள்ளை. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு எடுத்துக்கிட்டால் மெய் வேதசாரம், திருச்சதகம், நன்னெறி மாலை, நன்னெறி கொத்து, சத்போதசாரம், இல்லற நொண்டி, வெள்ளையந்தாதி என்னும் செய்யுள் நூல்களும், நன்னெறி கதா சங்கிரதம், பாவலர் சரித்திர தீபகம், உலக சரித்திரம், வானசாஸ்திரம் முதலிய வசன நூல்களும் என்ன செஞ்சிருக்காரு, இவர் இயற்றியிருக்கார். இந்த சதாசிவம் பிள்ளை எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டா, மெய் வேதசாரம், திருச்சதகம், நன்னெறி மாலை, நன்னெறி கொத்து, சத்போத சாரம், இல்லற நொண்டி, வெள்ளையந்தாதி. இந்த வெள்ளையந்தாதி வந்து செய்யுள் நூல். நன்னெறி கதா சங்கிரதம், பாவலர் சரித்திர தீபகம், உலக சரித்திரம், வானசாஸ்திரம் முதலியன வசன நூல்களாகும். முதல்ல பார்த்ததெல்லாம் வந்து என்னதுன்னா செய்யுள் நூல்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கறது இந்த நன்னெறி கதா சங்கிரதம், பாவலர் சரித்திர தீபகம், உலக சரித்திரம், வானசாஸ்திரம் முதலியன வசன நூல்களாகும். இது வந்து சதாசிவம் பிள்ளையினுடைய நூல்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமிழ் புலமை மிக்க கிறிஸ்தவர்களில் சர்க்குணம் உவின் பிரேட்டை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். திருநெல்வேலியை சார்ந்த வாழையடி முதலூர் என்னும் நாசரேத்தில் பிறந்தவர் தான் சர்க்குணம் உவின் பிரேட்டு. திருநெல்வேலியை சார்ந்த வாழையடி முதலூர் என்னும் நாசரேத்தில் பிறந்தவர் தான் சர்க்குணம் உவின் பிரேட். தமிழ், ஆங்கிலம், லத்தீன், கிரீக், எபிரேய மொழிகளை கற்றவர் தான் சர்க்குணம் உவின் பிரேட். தமிழ், ஆங்கிலம், லத்தீன், கிரீக், எபிரேய மொழிகளை கற்றவர் தான் சர்க்குணம் உவின் பிரேட். பனியன்ஸ் கோலிவார் என்னும் ஆங்கில நூலை திருப்போராடல் என்னும் பெயருடன் தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் சர்க்குணம் உவின் பிரேட்டு. பனியன்ஸ் கோலிவார் என்னும் ஆங்கில நூலை திருப்போராடல் என்னும் பெயருடன் தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் சர்க்குணம் உவின் பிரேட். இவர் எழுதின வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, தாவீதரச நம்மானை, உத்தர மகத்துவம், ரத்னவாளி நாடகக்கதை, இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். தாவிதரசன் அம்மானை எழுதியவர் யாருன்னு கேட்டால் சர்க்குணம் உவின் பிரேட். அது மட்டும் இல்லாமல் உதிர மகத்துவம் எழுதினது யாருன்னு கேட்டால் சர்க்குணம் உவின் பிரேட். ரத்னவாளி நாடகக்கதை எழுதியவர் யாருன்னு கேட்டால் சர்க்குணம் உவின் பிரேட். அடுத்து பவர் ஐயர், பவர் ஹென்றி ஐயர் அப்படிங்கிற ஒரு யுரேசியர் தமிழ் மொழிய சாஸ்திரம் ஐயர் என்னும் சைன வித்வானிடம் நன்கு கற்றறிஞர் தான் யார் இந்த பவர் ஐயர். யுரேசியர் தமிழ் மொழியே சாஸ்திரம் ஐயர் என்னும் சைன வித்வானிடம் நன்கு கற்ற அறிஞர். புலவர்களால் நன்கு மதிக்கப்பட்டவர். திருநெல்வேலியில் வேதியர்புரத்தில் எஸ்பிஜி மிஷினரி சங்கத்தில் சமய ஊழியம் செய்தவர். யார் இந்த பவர் ஐயருங்கிற சொல்லக்கூடிய யுரேசியர். புலவர்களால் நன்கு மதிக்கப்பட்டவர். திருநெல்வேலியில் வேதியர்புரத்தில் எஸ்பிஜி மிஷினரி சங்கத்தில் சமய ஊழியம் செய்தவர். விவிலிய வேதத்தின் புதிய ஏற்பாட்டு தமிழ் மொழி பெயர்ப்ப 1858 தொடங்கி 1865 முடித்தார். பின்னர் பழைய ஏற்பாட்டையும் திருத்தி அமைக்க 1864 நியமிக்கப்பட்டவர் தான் இந்த பவர் ஐயர்னு சொல்லக்கூடியவர். 1886 சீவக சிந்தாமணியின் சில பகுதிகளை அச்சிட்டு வெளியில் என்ன செஞ்சார், அனுப்பிச்சு விட்டார். நம்ம ஊர்லேருந்து வெளியில் என்ன செஞ்சார், சீவக சிந்தாமணியினுடைய சில பகுதிகளை அச்சிட்டு வெளியில் அனுப்பிச்சுட்டு 1886. வேத அகராதி 1841 என்ன செஞ்சார், வெளியிட்டார். நியாய பிரமாண விளக்கம் 1847, விசுவாச பிரமாண விளக்கம், இந்து மதத்துக்கும் பாப்பு மதத்துக்கும் இருக்கிற சம்பந்த விளக்கம் 1851 வெளியிட்டார். தர்ம சாஸ்திர சாரம் இது வந்து 1857 வெளியிட்டது. முதலிய நூல்களையும் எழுதியிருக்கிறவர் தான் இந்த பவர் ஐயர்னு சொல்லக்கூடியவர். அடுத்ததான் சாமுவேல் பவுல் அப்படிங்கிறவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் முதல்ல
உபாத்தியாயராகவும் பின்னர் உபதேசியாராகவும் கடைசியில் குருவாகவும் விளங்கினார் இந்த சாமுவேல் பவுல்ங்கிறவர். 1890 முதல் நற்போதகம் என்னும் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்து நடத்தி வந்தவர் தான் இந்த சாமுவேல் பவுல். 1898 இவருக்கு ராவ் சாஹிப் என்னும் பட்டம் அளிக்கப்பட்டது. 1898 பரதேசியின் மோட்ச பிரயாணம் முதலிய பல நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறாரு சாமுவேல் பவுல்னு சொல்லக்கூடியவர். பரதேசியின் மோட்ச பிரயாணம் முதலிய பல நூல்களை மொழிபெயர்த்திருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் பிள்ளையை பற்றி தான். இவர் ஊர் வந்து யாழ்ப்பாணத்து சங்கவேலி அப்படிங்கிறது தான் இவருடைய ஊர். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சங்கவேலிங்கிறது தான் இவருடைய ஊர். ஆங்கில தர்க்க விதிகளை தமிழில் பாட்டும் உரையுமாக மொழிபெயர்த்து நியாய இலக்கணம் என்னும் பெயருடன் வெளியிட்டவர் தான் இந்த சிதம்பரம் பிள்ளை. ஆங்கில தர்க்க விதிகளை தமிழில் பாட்டும் உரையுமாக மொழிபெயர்த்து நியாய இலக்கணம் என்னும் பெயருடன் வெளியிட்டவர் தான் சிதம்பரம் பிள்ளை. தமிழ் வியாகரணம் இலக்கிய சங்கிரகம் முதலான நூல்களையும் அச்சிட்டு வெளியிட்டவர் தான் சிதம்பரம் பிள்ளை. தமிழ் வியாகரணம் இலக்கிய சங்கிரகம் முதலான நூல்களையும் அச்சிட்டு வெளியிட்டவர் தான் சிதம்பரம் பிள்ளை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நயனப்ப முதலியாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரது ஊர் வந்து புதுச்சேரி. இளமையிலேயே தமிழை நன்கு கற்று தேர்ந்து விளங்கினவர். இவரது ஊர் வந்து புதுச்சேரி. இளமையில் தமிழை நன்கு கற்று தேர்ந்தவர். தமது 18வது வயதில் சென்னை தமிழ்ச்சங்கத்தில் தமிழாசிரியராக வந்தார். தன்னுடைய 18வது வயதில் சென்னை தமிழ்ச்சங்கத்தில் தமிழாசிரியராக வந்தார். சிற்றம்பலக்கோவை, தஞ்சைவாணன் கோவை, ஒருதுறை கோவை, நாளடியார், திவாகரம், சூடாமணி நிகண்டு முதலிய நூல்களை ஏட்டு பிரதியிலிருந்து ஆராய்ந்து அச்சிட்டு வெளிப்படுத்தினார் நயனப்ப முதலியார். அதாவது சிற்றம்பலக்கோவை, தஞ்சைவாணன் கோவை, ஒருதுறை கோவை, நாளடியார், திவாகரம், சூடாமணி நிகண்டு முதலிய நூல்களை ஏட்டு பிரதியிலிருந்து ஆராய்ந்து அச்சிட்டு வெளிப்படுத்தினார் நயனப்ப முதலியார். பிள்ளிபுத்தூரான் பாரதத்தை ஆராய்ந்து அச்சிடுவதற்காக சென்னையில் ஒரு கமிட்டி சபை ஏற்படுத்திய போது அதன் பதிப்பாசிரியராக இவரை என்ன செஞ்சாங்க, நியமித்தாங்க. ஆனால் இவர் ஏடுகளை தேடிக்கொண்டிருக்கும் போதே திடீரென என்ன செஞ்சிட்டாரு, காலமாயிட்டார். யார், நயனப்ப முதலியார். பிள்ளிபுத்தூரான் பாரதத்தை ஆராய்ந்து அச்சிடுவதற்காக சென்னையில் ஒரு கமிட்டி சபை ஏற்படுத்திய போது அதன் பதிப்பாசிரியராக இவரை நியமித்தாங்க. ஆனால் இவர் ஏடுகளை தேடிக்கொண்டிருக்கும் போதே திடீரென என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போயிட்டாரு நயனப்ப முதலியார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிலிப் தே மெல்லோங்கிறவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் உயர்ந்த தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர். இலங்கையைச் சேர்ந்த கொழும்பில் கேட்வாசல் முதலியார் என்னும் உயர்தர உத்தியோகத்தராயிருந்த சைமன் தே மெல்லோ என்பவரின் புதல்வர் தான் யார், பிலிப் தே மெல்லோங்கிறவர். இவர் உயர்ந்த தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இலங்கையைச் சேர்ந்த கொழும்பில் கேட்வாசல் முதலியார் என்னும் உயர்தர உத்தியோகத்தராயிருந்த சைமன் தே மெல்லோ என்பவரின் புதல்வர் தான் யார், பிலிப் தே மெல்லோ. தமிழ், எபிரேயு, கிரீக், லத்தீன், டச்சு, போர்ச்சுகீஸ் பாஷைகளை நன்கு கற்றிருந்தார் பிலிப் தே மெல்லோ. சமய ஊழியம் செய்து பின்னர் கொழும்பு நார்மல் பாடசாலையில் ஆசிரியராக இருந்தார். 1753 ஆண்டு இலங்கை வட மாகாணத்திற்கு பெரிய மதகுருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1753 இலங்கை வட மாகாணத்திற்கு பெரிய மதகுருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசாங்கத்தாலும் மற்றவர்களாலும் நன்கு மதிக்கப்பட்டவர் யார், நம்ம பிலிப் தே மெல்லோங்கிறவர். சத்தியத்தின் ஜெயம் என்னும் நூலையும் இயற்றியிருக்காரு. சத்தியத்தின் ஜெயம் என்னும் நூலையும் என்ன செஞ்சிருக்காரு, இயற்றியிருக்காரு. இவர் இயற்றிய 120 செய்யுள்கள் சூடாமணி நிகண்டிற்கு நிகண்டில் சேர்க்கப்பட்டு 1859 மாணிப்பாய் அச்சுக்கூடத்தில் அச்சிடப்பட்டிருக்கின்றன. இன்னும் மத சம்பந்தமான சில நூல்களையும் இவர் இயற்றியிருப்பதாக தெரிகிறது. இதனை இவருக்கு உரிமை செய்ததாக கூறுவர். அதாவது இவர் இயற்றிய 120 செய்யுள்கள் சூடாமணி நிகண்டில் சேர்க்கப்பட்டு 1859 மாணிப்பாய் அச்சுக்கூடத்தில் அச்சிடப்பட்டிருக்கின்றன. இன்னும் மத சம்பந்தமான சில நூல்களையும் இவர் என்ன செஞ்சிருக்காரு, இயற்றியிருக்கிறதாக தெரிய வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முத்துச்சாமி பிள்ளையை பற்றி தான். இவர் புதுச்சேரியில் பிறந்தவர். தமிழை செவ்வனவே கற்று கவி இயற்றும் வல்லமை வாய்ந்தவர் தான் முத்துச்சாமி பிள்ளை. தெலுங்கு, சமஸ்கிருதம், லத்தீன், ஆங்கிலம் என்னும் மொழிகளை கற்றறிந்தவர் முத்துச்சாமி பிள்ளை. சென்னை கல்விச்சங்கத்தின் மேலாளராக இருந்தார்.
தமிழ் புலமை வாய்ந்த எல்லீஸ் துறை அவர்கள் விருப்பப்படி இவர் தமிழ் சில்லாக்களில் யாத்திரை செய்து ஏட்டு சுவடிகளை தேடி கொண்டு வந்து சென்னை கல்விச்சங்க புத்தக சாலைக்கு கொடுத்தார். யார்? முத்துச்சாமி பிள்ளை. வீரமாமுனிவர் சரித்திரத்தை தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் எழுதி வெளியிட்டவர் தான் முத்துச்சாமி பிள்ளை. கிறிஸ்து மதத்தை தாக்கி சந்தக்கவி பொன்னம்பலம் என்பவர் எழுதியதை மறுத்து, சந்தக்கவி அதாவது பொன்னம்பலம் என்பவர் எழுதியதை மறுத்து திக்காராம் என்னும் நூலை பாட்டும் வசனமுமாக இயற்றி அதனை பல அறிஞர்கள் கூடிய சபையில் அரங்கேற்றி பலரும் புகழ்ந்து கொண்டாடப்பட்டவர் தான் முத்துச்சாமி பிள்ளை. அதாவது கிறிஸ்தவ மதத்தை தாக்கி சந்தக்கவி பொன்னம்பலம் என்பவர் எழுதியதை மறுத்து திக்காராம் என்னும் நூலை பாட்டும் வசனமாக இயற்றி அதனை பல அறிஞர்கள் கூடிய சபையில் அரங்கேற்றி பலராலும் புகழ்ந்து கொண்டாடப்பட்டவர் தான் முத்துச்சாமி பிள்ளை. எல்லீஸ் துறை அவர்கள் எழுதிய தரவு கொச்சக கழிப்பாக்களின் கடைசியில் நமச்சிவாய என்னும் சொல் அமைந்திருப்பதைக் கண்டு எல்லீஸ் துறை அவர்கள் இந்து மதத்தில் சேர்ந்து விட்டார் என்று சிலர் சொல்லியதை மறுத்து இவர் மேற்படி பாக்களுக்கு உரை எழுதி நமச்சிவாயா என்னும் பதத்திற்கு பொருள் கடவுள் வணக்கம் என்பதன்றி வேறில்லை என்று நிலைநாட்டினார். இவர் 1840 காலமானார். அதாவது எல்லீஸ் துறை அவர்கள் எழுதிய தரவு கொச்சக கழிப்பாக்களின் கடைசியில் நமச்சிவாயா என்னும் சொல் அமைந்திருப்பதை கண்டு எல்லீஸ் துறை அவர்கள் இந்து மதத்தில் சேர்ந்து விட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த பாக்களுக்கு உரை எழுதி நமச்சிவாயா என்னும் பதத்திற்கு பொருள் கடவுளுக்கு வணக்கம் என்பதன்றி வேறில்லை என்று நிலைநாட்டினார். 1840 என்ன செஞ்சார்? இறந்துட்டார். அடுத்தா நம்ம பார்க்க போகிறது வேதநாயகம் பிள்ளை. இவரது ஊர் வந்து திருச்சிராபுரத்திற்கு அண்மையில் உள்ள குளத்தூர். சீர்காழி, மாயவரம் முதலிய இடங்களில் நீதிபதி உத்தியோகம் செய்தவர் தான் வேதநாயகம் பிள்ளை. சர்வ சமய சமரச கீர்த்தனை, நீதி நூல், பெண்மதி மாலை, பிரதாப முதலியார் சரித்திரம், சுகுணசுந்தரி சரித்திரம் முதலியன இவர் இயற்றியது. நல்லா கவனிங்க. இவரது ஊர் வந்து திருச்சிராபுரத்திற்கு அண்மையில் உள்ள குளத்தூர். சீர்காழி, மாயவரம் முதலிய இடங்களில் நீதிபதி உத்தியோகம் செய்தவர். சர்வ சமய சமரச கீர்த்தனை, நீதி நூல், பெண்மதி மாலை, பிரதாப முதலிய சரித்திரம், சுகுணசுந்தரி சரித்திரம் முதலியன இவர் இயற்றியது. அடுத்து நான் பார்க்க போகிறது வேதநாயக சாஸ்திரியை பற்றி தான். 1773 பிறந்தவர். தஞ்சாவூரில் வாழ்ந்தவர். தமிழ்கவி பாடுவதில் சிறந்தவர். 1773 பிறந்தவர். தஞ்சாவூரில் வாழ்ந்தவர். தமிழ்கவி பாடுவதில் சிறந்தவர். பேரின்ப காதல், இயேசுவின் பேரில் பதங்கள், ஞான உலா முதலான பல நூல்களை இயற்றியிருக்கார். பேரின்ப காதல், இயேசுவின் பேரில் பதங்கள், ஞான உலா முதலான பல நூல்களை என்ன செஞ்சிருக்கார்? இயற்றியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இ சாமுவேல் பிள்ளை. இவர் தொல்காப்பிய நன்னூல் என்னும் நூலை 1858 எழுதி அச்சிட்டார். தொல்காப்பிய நன்னூல் என்னும் நூலை 1858 எழுதி என்ன செஞ்சார்? அச்சிட்டார். என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு தமிழ் பணியாற்றக்கூடிய தமிழ் புலமை மிக்க கிறிஸ்தவர்களிடமிருந்து சில வினாவிடை கொண்ட தொகுப்புகளை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தண்டாத ஒட்டகம். நம்ம சகாராவை தண்டாத ஒட்டகம் சேனலில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கும் நாம் ஈவினிங் வந்து 6-7 வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும், 7-8 வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் PDF கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் தேர்வும் கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 9994947936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.